ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஃபயர் எஃபெக்ட் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபில்லின் கொடுத்துக்கோங்க. நியூ கொடுத்துட்டு 600 விட்டு, ஹைட்டு 600, ரெண்டையும் பிக்சலில் வச்சுட்டு ஆர்ஜிபி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து எப்பவுமே ஒயிட்டாக வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதில் வந்து லாக்கர் ரிலீஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆயிரும். ஓகே பண்ணிட்டு இப்போ அதில் வந்து பிளாக் கலரில் மாற்றிக்கோங்க. இதுக்கு வந்து எடிட்டிங் ஆப்ஷனில் போய் ஃபில்லுங்கிறது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிளாக்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளாக் ஆகிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து மூவ் டூல் யூஸ் பண்ணி தேவையான இடத்துல சென்டர் பாயிண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, சென்டர் பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபில்டருங்கிற ஆப்ஷனில் போய் ஸ்டைலிஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட் ஒன் பிண்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரெஸ்ட்ரைஸ் த டைப்னு கேட்கும். இது எதுக்கு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரைஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்ரவுண்டோட இந்த டெக்ஸ்ட் வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு, ஜாயிண்ட் ஆகிறதுக்கு, அதுக்காண்டி இந்த ரெஸ்ட்ரைஸ் பண்ணுமான்னு கேட்குது. ஓகே பண்ணிக்கிறோம். ஓகே பண்ணிக்கிறோம். மெத்தட் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது, டைரக்ஷனும் அதே மாதிரி தான் டிஃபால்ட்டாகவே இருக்குது. நீங்கள் எதுவும் இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துட்டு இப்போ லேஸாக தான் வந்திருக்குது. அதுமாரி ஒன் டைம் பண்ணோம். ஓகே, விண்டின் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. வந்துட்டு இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கிற ஸ்டைல்ஸில் அது ஒரு டாப் மெனில் வந்துடும். அதனால் இது ஷார்ட்கட் வந்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப். ஓகே, இதை வந்து ஒரு சைடு தான் பண்ணியிருக்கோம், இதுமாரி 4 சைடு பண்ணணும். அதுக்காண்டியே டைரக்ஷன் மாற்றணும் 90 டிகிரி கிளாக் வைஸில். அதுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் ரொட்டேஷன் 90 டிகிரி கிளாக் வைஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேஸ் ஆகிரும். இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல் எஃப் 2 டேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இமேஜ் ரொட்டேஷன் 90 டிகிரி கிளாக் வைஸ் கண்ட்ரோல் எஃப் பண்ணியாச்சு. இமேஜ் ரொட்டேஷன் 90 டிகிரி கிளாக் வைஸ் கண்ட்ரோல் எஃப். ஓகே முடிஞ்சு. இப்போ அதை நார்மலுக்கு கொண்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபயர் எஃபெக்ட்டுக்கு வந்து வேவ்ஸாக இருக்கணும், இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்குது. இதை வந்து மாற்றுறதுக்கு வந்து ஃபில்டரில் போய் டிஸ்ட்ராய்ட் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரிப்பிள்னு கொடுத்தீங்கன்னா போதும். இதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துடும். ஃபயர் எஃபெக்ட்டுக்கு தேவையான எஃபெக்ட் வந்துடும் இந்த மாதிரி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கலர் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இமேஜிங் ஆப்ஷனில் போய் மாடர்ன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரே ஸ்கேல்னு கொடுத்தீங்கன்னா கிரே ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ஜிபி கலரில் இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து கிரே ஸ்கேல்னு கொடுக்குறோம். கிரே ஸ்கேல் மெர்ஜ் பண்ணுமான்னு கேட்குது, இல்லை டோன்ட் மெர்ஜ். இப்போ மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் பண்ண முடியாது. அதனால் வந்து டோன்ட் மெர்ஜினே பண்ணிக்கிறோம். டிஸ்கார்ட் கொடுக்கோங்க. இமேஜி மோடு இண்டெக்ஸ் கலர் இது எதுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டன் லேயர். இப்போ வந்து மொத்தமான இப்போ இந்த லேயர் கொடுக்கும்போதுல வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், எல்லா லேயருமே கம்பைன்ட் ஆயிரும். இப்போ யூஸ் பண்ண லேயர் எல்லாமே கம்பைன்ட் ஆயிரும். இப்போ இது சேஞ்ச் பண்ணோடனே எந்த வித மாற்றமுமே எதுலேயுமே பண்ண முடியாது, கலரும் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால இது வந்து லாஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்காண்டி இப்போதைக்கு எல்லாமே முடிச்சாச்சு. அதனால இப்போ வந்து ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். முடிஞ்சிட்டு கலர் டேபிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 வந்து கலர் இருக்கும். பிளாக் பாடின்னு கொடுத்துக்கோங்க. 4 to 5 கலர் இருக்கும். ஓகே கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் எஃபெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளாட்டன் லேயர் இதான் கம்பைன் பண்ணியாச்சு எல்லாத்துமே. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து லேஸாக தெரியுது, அதனால் இப்போ அது வந்து மறை போல்டாக தெரிகிறதுக்கு அதுக்கு மேலேயே டெக்ஸ்ட் பண்ணணும். என்ன டெக்ஸ்ட் கொடுத்தீங்களோ அதையே டெக்ஸ்ட் பண்ணுங்க.
ஓகே, அதை மூவ் பண்ணி அதுக்கு நேராக வச்சுக்கோங்க. என்னாச்சாச்சு, இப்போ வந்து இதை வந்து டிசெலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட்ங்கிற ஆப்ஷன்ல போய் டிசெலக்ட், இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் டி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.